வணக்கம் டு டக்குனு டக்கு 74வது எபிசோட் மக்களே. இது தி ஆக்ரட் கைஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கார் மிஸ்டர் எம். இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம பாத்துருவோம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் எம், ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோம். டெய்லி நம்ம கொரோனா வைரஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதை பத்தி நியூஸ் தான். என்னன்னா, கொரோனா வைரஸ் வந்ததுனால சைனால ப்ரொடக்ஷன் எல்லாமே எஃபெக்ட் ஆயிருந்துச்சுல. ஃபாக்ஸ்கான், அவங்க தான் ஒன் ஆஃப் த லீடிங் என்ன சொல்றது, இந்த மொபைல் மேனுஃபேக்சரர். பட் சைனால இருக்கிறது வந்து ஷட் டவுன் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து திரும்ப இந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். பட் என்னதான் இருந்தாலும் கோபாலுக்கு பயம் இருக்குமா இல்லையா? கூகுள் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த கூகுள் யூசர்ஸ் கேக்குறேன்னா, யூகேல இருக்கிற கூகுள் யூசர்ஸ் அவங்க மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, யூகே வந்து இப்போதான் வந்து பிரெக்ஸிட் நடந்துச்சு, அதாவது பிரிட்டன் எக்ஸிட் ஃப்ரம் யூரோப், யூரோப்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து இன்னும் பழையபடி அந்த ஜிடிபிஆர் ரூல்ஸ், அதாவது ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லாஸையே ஃபாலோ பண்ணலாமா இல்லை நம்ம இதுக்கு மாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் அவங்க டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப்புக்குள்ளேயே தான் இருக்கணும், இந்த யூரோப்புக்குள்ள இருக்கிறவங்க எந்த யூசரோட டேட்டாவும் யூரோப்பிட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க டேட்டாலாம் ரொம்ப செக்யூரா இருக்கணும் அப்படின்றக்காக, அதனால பிரிட்டனுக்கும் வந்து என்ன சொல்றது, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரிலாம் தேவை அப்படின்னா அந்த டேட்டாவுக்குலாம் ஆக்சஸ் இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வந்து யார் கூட எதுக்காக பேசினா அப்படின்ற மாதிரி ஒரு சில டேட்டாலாம் வேணும்னா கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப அவங்க இந்த பிரெக்ஸிட் நடந்ததுனால இவங்க தனி ரெகுலேஷன்ஸ் போட்டு டேட்டாலாம் இனிமேல் நமக்குள்ளேயே வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி வச்சாங்கன்னா அந்த பழைய டேட்டா எதுவுமே அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஆக்சஸ் இல்லாமல் போயிடும். அதுதான் ஒரு பிரச்சனை. கரெக்டு. ஓகே, என்னோட யூஸ் என்னன்னா, கூகுள் அவங்க வந்து நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம், சஜஷன், ஆட்டோ கரெக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். நல்ல ஸ்மார்ட் கம்போஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது வந்து நம்ம பார்த்தோம், கூகுள் டாக்ஸ்க்கும் கொண்டுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து அது வந்து வைடா நிறைய இதுக்கு இருக்கு. கூகுள் ஷீட்ல இருக்கு, கூகுள் டிரைவ்ல இருக்கு, கூகுள் டாக்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே மொத்தமா கூகுள் ஷீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே கொடுக்க போறாங்களாமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூகுள் ஷீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லயே நார்மல் ஜென்ரல் கன்சியூமர்ஸ் இருக்காங்க, அப்புறம் என்டர்பிரைஸ் கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அடுத்த தரப்பு சொல்ல போற தகவல் கொஞ்சம் அதிர்ச்சிகரமானது, நெஞ்ச புடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்றேன்னா, ரியல்மி எக்ஸ் 50 ப்ரோ இந்தியாவில் வருது வருதுன்னு சொல்றாங்க இல்லையா. 5G இல்லாத மார்க்கெட்டுக்கு 5G வேற ஒரு வெர்ஷன் வருது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இது வந்து பிப்ரவரி 24 அடிச்சு பிடிச்சி ஓப்போவோட IQ பிராண்ட்ல வரப்போற IQ 3க்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்றாங்க விம்புக்குனே அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இதுல ஹைலைட் என்னன்னா, இதுல 12 GB 256 GB வெர்ஷனோட விலை வந்து 50,000 வரும் அப்படின்னு அந்த கம்பெனியோட அஃபிஷியல்லே ஒருத்தர் வந்து ரகசியமா தகவல் தெரிவிச்சிருக்காரமா, இந்தியில வேற சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 ரூபாய்க்கு ரியல்மி போனா, நான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன், கேட்டோடனே 50,000 ரியல்மி போனா எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத அவங்க முதல் ரியாக்ஷன் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே அதுதான் முதல் ரியாக்ஷனா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஆப்பிள் ஐபோன்லாம் 40,000 அதுக்கு மேலாம் கொண்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க. என்னன்னா பாப்போம். ஆமா, ஓகே. அடுத்த நியூஸ் என்னன்னா, Facebook வந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றாங்க. அன் அகாடமி அப்படிங்கிற இந்த என்ன சொல்றது, ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்ப ஃபுல்லா இதுதானே ட்ரெண்டிங்கா இருக்கு. பைஜு இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஸ்பான்சர் பண்றாங்க. இதுதான் சொல்லப்போனா இந்தியா லீடிங் மார்க்கெட். இப்போ எல்லாருமே இதுலதான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்புக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, இதோட பொட்டன்சியல் நல்லா இருக்கு, இந்தியா வந்து ராபிட்லி க்ரோயிங் மார்க்கெட், ஸோ அதனால நாங்கள் இதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே ஓகே. ஆமாம், எல்லா பெரிய டெக் கம்பெனிஸ்க்குமே நெக்ஸ்ட் பெரிய குறிக்கோளாக இருக்கிறது வந்து எஜுகேஷன் மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்றது தான். கூகுள் ஒரு இதில் ட்ரை பண்ணிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ஒரு இதில் பண்ணுறாங்க, ஆப்பிள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபேட் வந்து எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியன் ஸ்கூல்ஸ்லேயே ஆல்ரெடி நிறைய இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்குன்னே ஆப்பிள் பெரிய டீம்லாம் வச்சு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோட் வித் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வேறு கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஆப்பிள் ப்ரீமியம் ரீட்டெயில் ஸ்டோர்ஸில். இந்தியாவில் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸ்ன்னு டைரெக்டாக கிடையாது இல்லையா, ப்ரீமியம் ரீட்டெயில் செல்லர்ஸ் அப்படின்ற மாதிரி கடை தான் இருக்குது. அந்த கடையில் எல்லாமே கூட இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்க போனாங்கன்னா அவங்க ஆப்பிளே க்ரியேட் பண்ண ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் காமிச்சு கற்றுக் கொடுக்குறாங்க. கேம்லாம் போய் கேம் வழியாக கோடிங் கற்றுக்கிற மாதிரி, எவ்ரி ஒன் கேன் கோட் அப்படின்ற மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட் இருக்காங்களே அவங்க, நம்ம நேற்று கூட பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் ரியாலிட்டி அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி டீப் ஃபேக் வச்சு நல்லா பண்ணாங்க அப்படின்னு. அது மாதிரி ஸ்னாப் சாட் இன்னைக்கு புது ஃபீச்சர்லாம் கொண்டு வந்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ரியாலிட்டியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரெண்டும் கலந்து ரெண்டு புது ஃபில்டர்ஸ் விட்டுருக்காங்க, அதாவது லென்சஸ் விட்டுருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு ஃபேஸிங் லென்சஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஸ்னாப் சாட்டில் எல்லா ஃபில்டர் லென்சஸுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேஸிங் தான், செல்ஃபி ஃபேஸ் கேமராவில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா பேக் ஃபேஸ் கேமராவில் வேர்ல்டு ஃபேஸிங் தான். ஸோ நீங்கள் இன்னும் எங்கேயும் காமிச்சிங்கன்னா ஃப்ளோரிஸ் லாகா அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது பாப்புலராக வெளிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ், குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறது ஃப்ளோரிஸ் லாவா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தரையிலே படாமல் காற்றுலேயே ட்ராவல் ஆகணும் அப்படின்ற மாதிரி, சோஃபா பெட்டு எதெல்லாம் கிடைக்குதோ அது மேலே தாழ்த்தி தாழ்த்தி வச்சு போயிட்டு இருப்பாங்க அது மாதிரி. ஸோ அது வந்து இவங்க லிட்டரலாக நிஜமாக உண்டாக்குற மாதிரி, நம்ம காமிச்சோன்னா மொத்த தரையும் தரைக்கு மேலே லாவாக இருக்க மாதிரி இதுவே காமிச்சோம், அது காரணம் நிற்கிற மாதிரி காரு அதெல்லாம் அப்படியே இருக்கும், ஆனால் தரைக்கு மேலே லாவா அப்படியே ஒழுகி ஓடிட்டு இருக்க மாதிரி ஃபில்டர் மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுது. இன்னொன்று வந்து என்ன சொல்றது அந்த லாவாக்கு பதிலாக தண்ணியாக மாற்றிடுது மொத்த தரையும், பக்கத்தில் வந்து வெட் ஃப்ளோர் அப்படின்ட்டு ஒரு சின்ன போர்டும் வச்ச மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரியாலிட்டியில் அதுவும் பண்ணியிருக்காங்க, சின்ன நைஸ் டச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மில்லி ரெவல்யூஷனரி ஃபில்டர்ஸ் அண்ட் லென்சஸ் மாற்றணும் அப்படின்னு மாஸ்க் கட்டுறாங்க. ஆமாம் ஆமாம், முன்னாடி இருக்க ஆளுங்களெல்லாம் அப்படியே வச்சுட்டு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை மட்டும் மாற்றுதுன்னா பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல் லென்சஸ். வேற லெவல் தான். அடுத்தது நிறைய பேருக்கு நல்ல நியூஸ் என்னன்னா, இந்த மண்டே தான் பார்த்தோம் கூகுள் வந்து அவங்களோட ஃப்ரீ வைஃபை நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம், கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு, இது வந்து எங்களுக்கு லாஸ் தான், இது எங்களுக்கும் எதுவும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வேற ஏதாவது ஆப்ரேட்டர் பண்ணுவாங்களா இல்லைனா ரயில் டெக் ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து சாரி ரயில் டெக் இல்லை ரயில்டெல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அந்த 415 ஸ்டேஷன்லையும் ஃப்ரீ வைஃபை கன்டினியூ ஆகும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான் மக்களே, இன்றைய டெக்னீஷியன் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, நாளை மீண்டும் டக்குன்னு டெக்னீஷியன் பார்க்க சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட். சரி, சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய், வணக்கம் டு